லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த வீடியோவை கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் சீனிவாசன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் நம்ம பார்த்தீங்கன்னா, நம்மளோட சைட்டை பார்க்கலான்ட்டு தான், உங்களுக்கு காமிக்கலான்ட்டு தான் வந்திருக்கோம். இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் எப்படி இருக்குது சைட்டுன்றது. இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணிகிட்ருக்கிறது பார்த்திங்கன்னா காங்கிரீட் வீடு தான். இப்போ காங்கிரீட் வீட்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லோ ப்ரைஸில் நம்ம நிறைய நண்பர்களுக்கு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இந்த வீடு எப்படி இருக்குது, இதுக்குள்ளே எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத ஃபுல்லாக அந்த வீடியோ ஒன்று வழியில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஃபுல்லாக எதுவுமே நம்ம பூச்சி வேலை எதுவுமே செய்யலை. உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே நல்லா தெரியும், நான் ஃபுல்லாக நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேன். பூச்சி வேலை செஞ்ச மாதிரியே தான் இருக்கும், நல்லா ஃபினிஷிங்காக தான் இருக்கும். வாங்க நம்ம உள்ளே எப்படி இருக்குதுன்றதை போய் பார்க்கலாம். உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக இது ஒரு பெட்ரூமுங்க, ஒரு கிச்சன். ஒரு எளிமையான ஒரு ஃபேமிலிக்கு தான் நம்ம சாதாரணமாக தான் அமைச்சு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா பெட்ரூமு. நம்ம எப்படி உள்ளே எல்லாம் பண்ணியிருக்குன்றது ஃபுல்லாக வாங்க, நம்ம உள்ளுக்குள்ளே ஃபுல்லாக எல்லாமே காமிக்கிறேன். வால் ஃபுல்லாக எப்படி இருக்குன்றது நீங்களே கண்கூடாது, உங்களால் பார்க்க முடியும், பார்த்தீங்கன்னா தெரியும். இது நம்ம இப்போ தான் நம்ம ஒர்க்கு முடித்து கழட்டினோம். பார்த்தீங்கன்னா இது ஈரமாக தான் இருக்கும். இப்போ எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நேரத்து தான் போட்டாங்க, அதனால் கழட்டிட்டு காலையில் கழட்டிட்டு உங்களுக்கு அப்படியே நம்ம வீடியோ உங்களுக்கு கொடுக்குறோம். எப்படி இருக்குது ஃபுல்லாக அப்படின்றத ஃபுல்லாக பார்த்தா உங்களுக்கு தெரியும். எல்லாமே இந்த மூளை முடக்க எல்லாமே ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா நம்ம இது சும்மா இது நான் வந்து அதிக பாக்ஸு சட்ரிங் பாக்ஸ் வச்சு செய்யலை, சும்மா ஒரு 2-3-4 பாக்ஸ் வச்சுருக்கேன். நம்ம அதை வச்சு தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஃபஸ்ட்டில் ஆரம்பத்துலேருந்து இப்போ இந்த வீடு பார்த்தீங்கன்னா இது ஒரு 8 சைட்டு பக்கம் நான் இந்த போர்டு யூஸ் பண்ணிட்டேன். இது 8வது சைட்டு இந்த போர்டு நான் வச்சு யூஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்றது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிக்க முடியும். பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கே தெரியும். பார்த்தீங்கன்னா ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக இப்போச்சு, இப்போ நிறைய நண்பர்கள் இந்த போர்டை வச்சு எவ்வளோ நாள் வரும் அப்படின்ற ஒரு டவுட்டு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. ஏன்னா இது நம்ம இது 8வது சைட்டு, அந்த போர்டை வச்சால் தான் இன்னும் நான் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஏன்னா நம்ம இதுக்கு மேலே மேற்கொண்டு பண்ணக்கூடிய சைட்டெல்லாம் புது போர்டை வச்சு தான் நம்ம பண்ணலான்னு இருக்கோம். ஏன்னா நம்ம அந்த பழைய போர்டு நம்ம அது நம்ம இப்போ எவ்வளோ இன்னும் அது 2 கட்டம் யூஸ் பண்ணலாம். ஏன்னா முடிஞ்ச வரையும் நம்ம இன்றைக்கி ஒரு 6-7 கட்டடம் ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம், அது கிட்டத்தட்ட 6-7 கட்டடத்துக்கு நமக்கு பயனளிக்குது. அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு நம்ம இந்த பதிவில் இந்த மாதிரி எடுத்து பண்ணுங்கள், உங்களுக்கு நல்ல ஒரு தரமான வீடாக அமைச்சிக்கலாம், நமக்கு ஒரு தொழிலாகவும் மாறிடும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒன்றில் ஒரு உதாரணத்துக்கு நம்ம இதே நம்ம பிரிக்ஸாக வாங்கியிருந்தோம்னா பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட் எங்கேயோ போயிருக்கும். இப்போ இதுக்கு கட்டுறதுக்கு பூசுறது இதெல்லாம் பார்க்கும்போது எங்கேயோ உங்களுக்கு கூலி போயிடும். திரும்ப இப்போ பொங்கல் வந்ததுனால உங்களுக்கு நம்ம வேலை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ பேசுகிறதுக்கு முன்னாடி அதை மறந்துட்டேன், நான் சொல்ல மறந்துட்டேன். அனைவருக்கும் என்னுடைய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஃபுல்லாக எல்லாத்துக்குமே உங்களை நம்ம இந்த சேனல் வழியை நம்ம பதிவு பண்ணுறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். எப்படின்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது இன்னும் ஃபிட்டிங்கு ஜன்னல் நிலகாலு எல்லாமே நம்ம இன்னும் வைக்கலை. இன்னும் வச்ச வாட்டிக்கு இன்னும் மேற்கொண்டு வரும் வீடியோக்கள்லாம் நம்ம நிறைய பதிவுகள் நம்ம கொடுத்துட்ருப்போம். இதுலேயே நம்ம குறைஞ்ச வேலையில் எப்படி கட்டுறதுன்றது நிறைய நம்மளுடைய வீடியோக்களில் நிறைய வீடியோ கொடுத்துட்ருக்கோம். அதையும் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஏதோ யாருக்காசு ஒருத்தருக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்தது நம்ம வாங்க கிச்சன் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கிச்சன் தான். நம்ம ஏன் நம்ம இந்த இது மட்டும் மேலே ஏற்றலன்னு கேட்டிங்கன்னா இது நம்ம கிச்சன் லாப்ட் அடிக்கிறோம், அதனால் கொஞ்சம் இதை மட்டும் கொஞ்சம் பெண்டிங் வச்சுருப்போம். பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக தெரியும், உள்ள சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இந்த ஃபினிஷிங் எல்லாமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பூச்சி வேலை செஞ்ச மாதிரி ஓரளவுக்கு பக்காவாக இருக்கும். ஏன்னா நம்ம இது இந்த பழைய சட்டரிங்கி அந்த சட்டரை வச்சு தான் இன்னும் நான் வேலை செஞ்சிட்ருக்கேன். ஆனால் பார்த்தீங்கன்னா அதிலே இந்தளவுக்கு ஃபினிஷிங் இருக்குன்னும் போது நம்ம எடுத்து இதை ஒரு நம்ம ஒரு மிஷினரி வாங்கி ஒரு ஆல் அவுட் ஆக்கிற மிஷினோ அல்லது செங்கல் அடிக்கிற மிஷினோ அதை வச்சு நம்ம தொழில் பண்ணணும்னா யூபி சர்வீஸு 2 மாதத்துக்கு ஒரு முறை கரண்ட் பில்லு கட்டி ஆகணும். அப்படி இல்லைனாலும் நம்ம அந்த முதலீடு போடுறதுன்றது அதிகமாக இருக்குது. இது வந்து சும்மா ஒரு கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் தான். அந்த கம்மி இன்வெஸ்ட்மெண்ட்லேயே நம்ம கரண்ட்டுக்கும் எதுக்கும் ரிஸ்க் எடுக்க தேவையில்ல, போர்வெல் போடணும், செட்டு போடணும், காலம் அமைக்கணும், எந்த இதுவுமே இல்லை. டைரெக்டாக போய் நம்ம சைட்லேயே வேலை கரண்ட்டு கிரண்டு எல்லாமே சைட்லேயே இது பண்ணி எல்லாமே அங்கேயே நான் முடிச்சுக்கிறேன். இப்போ எல்லா வேலையும் இப்போ நம்ம ஒரு சாதாரணமாக ஒரு நானே ஒரு ஆரம்பத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரணமாக இன்டர்லாக்குன்னாங்க அதுனாங்க நிறைய பேர் சொன்னாங்க. நம்மளும்
இந்த மாதிரி எடுத்து பண்ணலாமா அப்படின்னு நான் சிலப்போ முன்ன ஆரம்ப ஸ்டேஜ்லலாம் யோசித்தேன். யோசித்து தான் நம்ம ஒவ்வொரு முறையும் பார்த்துட்டு எங்கே இதை பண்ணும்போது எவ்வளோ அமௌண்ட்டு போயிட்டுருக்குது, நம்ம அந்த அளவுக்கு நம்மகிட்ட அமௌண்ட் இருந்தால் நம்ம ஒன்றும் பண்ண முடியலைங்க. அதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்துட்டு தான் இந்த மாதிரி ஒரு முறையை நம்ம அமைச்சிடுவோம். நிறைய டைம் நிறைய முறை நம்ம ஃபெயிலியரை சந்தித்து தான் ஒவ்வொரு முறையும் நம்ம இதை நம்ம ஒரு ஒன்று ஒரு ஒரு தரமான ஒரு உறுதியான வீடை நம்ம உருவாக்கியிருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தெரியும், வாங்க இந்த சைடு ஃபுல்லாக எப்படி இருக்குது, நம்ம சுவிட்ச் பாக்ஸ் எப்படி ஃபுல்லாக நம்ம காமிச்சு வச்சுருக்கோன்றதை ஃபுல்லாக இதில் பார்த்தீங்கன்னா தெரியும். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ் கன்சல்ட்டிங்காக தான் கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா நல்லா அந்தளவுக்கு பக்காவாக இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஃபிட்டிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்தளவுக்கு நம்ம ஏன் நம்ம சொல்கிறேன்னா இதில் பூச்சி வேலைன்றதும் இல்லைங்க, ஒயரிங் காடி எடுக்கணுன்ற வேலையும் இல்லைங்க. ஏன்னா கேட்டிங்கன்னா அந்தளவுக்கு நமக்கு செலவினங்கள் முழுக்க முழுக்க குறையுது. இந்த கொஞ்சம் செட்டரிங் பாக்ஸை வச்சு நீ 10 சதுர வீடாக இருந்தாலும் கட்ட முடியும். இப்போ மேக்ஸிமம் இப்போ நம்ம அந்த கட்டும்போதே பூச்சி வேலை கூடயே சேர்ந்து வந்துடுது, அதுதான் நமக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. இப்போ இதில் இப்போ இது பூசக்கூடிய வீசாண்டோ அல்லது பூச்சி ஆள் கூலியோ எதுவுமே இல்லை அப்படின்ற ஒரு சூழலில் நல்ல நம்ம தரமாக நீட்டாக உள்ளார அவுட்ரு இன்னொரு ரெண்டுமே சேர்ந்து உள்ளே ஃபுல்லாக உங்களுக்கு பட்டி பார்த்து பெயிண்டிங் பண்ணிக்கலாம், நல்லா தெளிவாகவும் இருக்கும். வாங்க நம்ம உள்ள அவுட்டரில் எப்படி இருக்குன்றது ஃபுல்லாக அதையும் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஃபுல்லாக எல்லாமே உங்களுக்கு பார்க்கும்போதே ஓரளவுக்கு தெரியும், எல்லாம் எப்படி பண்ணியிருக்கோன்றது ஓரளவுக்கு தெரியும். வாங்க நம்ம பேக்கில் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்றது பார்த்தா உங்களுக்கு ஒரு புரிதல் கிடைக்கும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு முறையும் அந்த நம்மளுடைய சேனலில் எல்லாமே நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாமே ஃபினிஷிங்காக இருக்கட்டும், எல்லாமே தெளிவாகவே இருக்கும். வாங்க நம்ம இன்னும் அந்த சைடில் எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரியும் ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா தெரியும். இது நேற்று தான் நம்ம 2 பாக்ஸும் கழட்டி போட்டோம். உங்களுக்கு கழட்டி போட்டு எப்படி ஏன்னா ஈரமாக இருக்கும், இது மட்டும் கொஞ்சம் கலராக தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது உங்களுக்கு. ஆனால் இது பார்த்தீங்கன்னா இது ஃபினிஷிங் அப்படியே உங்களுக்கு பக்காவாக வரும். ஏன்னா இதில் பண்ணுறதுனால மூலிமா இன்னும் நம்ம ரேட்டுகளும் நம்ம குறைச்சி கட்டிக்கலாம். இது தொழிலாக எடுத்து பண்ணணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம எந்த மாவட்டமாக இருந்தாலும் அவங்களுக்கு நம்மளோட சப்போர்ட் கண்டிப்பாக எப்போயுமே இருக்கும். ஃபுல்லாக எப்படி இருக்குது ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாமே மேலே எப்படி பண்ணியிருக்கோம் கீழே எப்படி பண்ணியிருக்கோம் எல்லாமே உங்களுக்கு கண் கூட நல்லா தெரியும். ஃப்ரண்ட் ஏரியாவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கு பார்க்கும்போது. ஏன்னா அந்த ஃப்ரண்ட் ஏரியாவும் சரிங்க பில்லரும் சரி நம்ம பில்லர் பாக்ஸு எல்லாம் முறையே ஷூ மாட்டி நம்ம தெளிவாக பண்ணிக்கிட்டோம்னா உங்களுக்கு நல்லா பெஸ்ட்டாகவே அமையும், உங்களுக்கு ஒரு ஃபினிஷிங்காகவே அமையும். அதனால தான் ஒவ்வொரு முறையும் நம்மளோட சேனலில் எல்லாமே நம்ம பதிவிட்டுன்னு இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோவை பார்த்த அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன். Like share the video, like comment on the video.